हेलो स्टूडेंट्स एनसीईआरटी सिलेबस 8th स्टैंडर्ड लीनियर इक्वेशन लेसन एक्सरसाइज 2.4 सेवंथ सम हासन बाइज टू काइंड्स ऑफ क्लॉथ मटेरियल्स फॉर स्कूल यूनिफॉर्म्स शर्ट मटेरियल दैट कॉस्ट हिम ₹50 पर मीटर एंड ट्राउजर मटेरियल दैट कॉस्ट हिम ₹90 पर मीटर For every 3 meter of the shirt material, he buys 2 meters of the trouser material. He sells the material at 12% and 10% profit respectively. His total sales is 36,600. How much the trouser material did he buy? Ippo vandu worker vandu shirt, trouser nu rendu material. ஃபர்ஸ்ட் வந்து செம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஷர்ட்டு ட்ரௌசர் ரெண்டு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஷர்ட் மெட்டீரியல் வந்து பெர் மீட்டர் 50 ரூபீஸுக்கும் ட்ரௌசர் மெட்டீரியல் வந்து பெர் மீட்டர் 90 ரூபீஸுக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. பட் நம்ம ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கு 3 மீட்டர் தேவைப்படுதாம். ஸோ ஒரு ஷர்ட்டுடைய ஒரு ஷர்ட் மெட்டீரியலுடைய அமௌண்ட் வந்து 150 ரூபீஸ். அதே மாதிரி இங்கே ட்ரௌசர் தைக்கிறதுக்கு 2 மீட்டர் தேவைப்படுது. ஸோ ஒரு ட்ரௌசருடைய அமௌண்ட் எவ்வளவு 180 ரூபீஸ். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஷர்ட்டுக்கு வந்து 12% லாபமும் ஒரு ட்ரௌசருக்கு வந்து 10% ப்ராஃபிட்டும் ரெண்டுக்குமே ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அவர் நமக்கு எவ்வளோ விற்பார், 150 ரூபீஸுக்கு வாங்கியிருக்காரு, இதுவும் 180 ரூபீஸுக்கு வாங்கியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு அவர் எவ்வளோக்கு விற்கிறாருன்னா பாருங்க, 100க்கு 12 ரூபீஸ் அவருக்கு வந்து ப்ராஃபிட். அப்போ 150க்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம். நம்ம ஒரு 0க்கு 0 3 times, இது 2 times 5 டேபிளில், 1 times 6 times. ஸோ 6 3 18 ரூபீஸ், அதாவது ஒரு ஷர்ட் விற்றா அவருக்கு வந்து 18 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட். ஸோ நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்குறாரு அப்போ, 150 + 18 = 168 ரூபீஸ். ஓகேவா? நம்ம அந்த ஷர்ட்டை அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 168 ரூபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இது பாருங்க, 10%னா 18 ரூபீஸ் வரும். ஸோ 180 + 18 ரூபீஸ், ஸோ 198 ரூபீஸ் கொடுத்து ஒரு ட்ரௌசர் மெட்டீரியலை நம்ம வாங்க வேண்டியிருக்கும். ஓகேவா? மொத்தம் அவர் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு, 36,600 ரூபீஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளவு ட்ரௌசர் மெட்டீரியல் வந்து அவர் சேல்ஸ் பண்ணியிருக்காரு, அதுதான் இப்போ க்வெஸ்சன். ஓகேவா? ஸோ ஒரு ஷர்ட்டினுடைய அமௌண்ட் தெரிஞ்சிருச்சு, ஒரு ட்ரௌசருடைய அமௌண்ட் தெரிஞ்சிருச்சு. ரெண்டுமே அதாவது ஒரு 50 ஷர்ட்ஸ் 50 ட்ரௌசர், 100 ஷர்ட்ஸ் 100 ட்ரௌசர், அது மாதிரி ஒரு எத்தனை பேர்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் வந்து விற்றுருக்காரு அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாதான் ட்ரௌசருடைய மெட்டீரியலுடைய அளவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதனுடைய ரெண்டருடைய டோட்டல் வந்து இவங்க கொடுத்துட்டாங்க, இது ஒரு ஷர்ட் ஒரு ட்ரௌசர். ஆனால் இவங்க நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் எவ்வளோ விற்றுருக்காங்க, நம்பர் ஆஃப் ட்ரௌசர் அதாவது நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் யூனிஃபார்ம் எவ்வளோ விற்றுருக்காங்கன்றதுக்கு ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க. பட் அந்த நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் ட்ரௌசர் எவ்வளோ ட்ரௌசர் மெட்டீரியல் மட்டும்தான் அவங்க க்வெஸ்சனில் கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு ஷர்ட்டு 168, பட் எத்தனை நம்பர் ஆஃப் ஷர்ட் விற்றுருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் நம்பர் ஆஃப் ஷர்ட் விற்றுருக்காங்க. ஓகேவா? ப்ளஸ் ஒரு ட்ரௌசருடைய அமௌண்ட்டு 198, பட் சேம் ஒரு ஷர்ட் வாங்கினோம்னா கண்டிப்பாக ஒரு ட்ரௌசர் வாங்குவோம், யூனிஃபார்ம்ன்றப்ப ஒரு பேர் தான். ஓகேவா? ஸோ இதுவும் இது 10 விற்றாங்கன்னா இதுவுமே 10 தான் விற்றுருப்பாங்க. ஸோ ரெண்டுமே எக்ஸ் நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. ஈக்குவல் டு சேல்ஸ் ஆகி எவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிச்சு, 36,600 ரூபீஸ் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஆட் பண்ணுங்கள். அதாவது 168x + 198x = 36600. ஓகேவா? இப்போ ஆட் பண்ணுங்க, 6 8 8 8 16. ஓகேவா? 1 ரிமைண்டருக்கு 10 + 6 16, 1 ரிமைண்டருக்கு 3 3 30 366x = 36600. ஸோ x = 3660 / 3 66. ஓகேவா? இப்போ 100. ஓகே, x = 100, அதாவது 100 ட்ரௌசர் 100 ஷர்ட்ஸ் வந்து அவர் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. பட் நம்ம க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்வளோ மீட்டர் வந்து அதாவது எவ்வளோ மெட்டீரியல் வந்து ட்ரௌசர் மெட்டீரியல் வந்து விற்றாரு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரௌசர்
வந்து 2 மீட்டர் ஓகேவா ஒரு ட்ரவுசர் வந்து 2 மீட்டர் அப்ப 100 ட்ரவுசர் அப்ப 200 மெட்டீரியல் 200 மீட்டர்ஸ் வந்து அவர் வித்துருக்காரு ஓகேவா ஒரு ட்ரவுசர் வந்து 2 மீட்டர் பட் 100 ட்ரவுசர் வித்துருக்காரு அதனால 200 மீட்டர் வந்து அவர் வித்துருக்காரு சோ 200 மீட்டர்ன்றது வந்து நமக்கு ஆன்சர் ஓகேவா இப்போ நம்ம ஒரு தடவை ப்ரூஃப் பண்ணி பாத்துக்குவோம் நம்ம 100 மெட்டீரியல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஒரு தடவை ப்ரூஃப் பண்ணி பாத்துக்கறோம் எப்படினா இப்போ பாருங்க 168 இங்க நமக்கு 100 வருமா சோ 100ன்றப்ப 2 0 ஓகே அதே மாதிரி 198 மல்டிபிள் 100 சோ 00 இத ரெண்டே ஆட் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த 36000 வரணும் ஓகேவா 16 16 30 ஓகேவா சோ நம்ம 100 ஷர்ட்ஸும் 100 ட்ரவுசரும் அவர் வித்துருக்காரு ஒரு ட்ரவுசர் வந்து 2 மீட்டர் சோ 100 ட்ரவுசர் 200 மீட்டர் அவ்வளவுதான் ஆன்சர் ஓகே